ஆக்ட்ரஸ் திரிஷா அவர்கள் வந்துட்டு இப்போ சிங்க சுஜித்ரா அவர்களுக்கு வந்துட்டு பயங்கரமான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப ரீசெண்டாக சுஜித்ரா அவர்கள் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சக்ஸஸ் பண்ணா கார்த்திக் குமாரை பத்தி நிறைய அவதூறான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா அவர் ஒரு கே அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஆர்டிஸ்டை பத்தி ரொம்ப தவறான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுலயும் ரொம்ப முக்கியமா சுஜி லீக்ஸுக்கு முக்கிய காரணமே வந்துட்டு கார்த்திக்கும் தனுஷும் தான் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ட்ரூத்தா டார் விளையாண்டுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கு வந்துட்டு ஆக்ட்ரஸ் த்ரிஷால இருந்து எல்லாருமே உடந்தே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க ஓப்பனா பேசியிருந்தாங்க அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த அந்த பர்டிகுலர் செலிபிரிட்டிஸை வந்துட்டு பயங்கரமா தாக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப ரீசெண்டா கார்த்திக் குமார் அவர்கள் வந்து சுஜித்ரா மேல கோர்ட்ல கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க அண்ட் இங்கே விசாரிச்ச ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேட்டு சுஜித்ரா அவர்கள் வந்துட்டு எந்த விதமான இனிமேட்டு சுஜித்ரா அவர்கள் கார்த்திக் குமாரை பத்தியோ இல்ல மித்த செலிபிரிட்டிஸ் பத்தியோ எங்கேயுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டே ஒன்று போட்டுருந்துருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம கார்த்திக் குமார் அவர்களுக்கு வந்துட்டு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஜட்மெண்ட் கொடுத்துருந்துருக்காங்க ஸோ இந்த ஜட்மெண்ட்டை தொடர்ந்து இப்போ இவங்க ரெண்டு பேரோட கேஸ் வந்துட்டு கோர்ட்ல இருக்கு ஸோ ஜூலை ஒன்னாம் தேதி வந்து இதுக்கு அடுத்த ஹியரிங் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சுஜித்ரா சைட்ல இருந்து அவங்களோட பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு

பால் விளாடுறாங்க அப்படின்ற விஷயத்த ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க லைஃப்ல தோத்தவங்கள்ட்ட மட்டும்தான் மித்தவங்களை பத்தி பேசுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் இதை பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவா தெரியுது அவங்க சிங்க சுஜித்ராவை தான் இந்த இடத்துல வந்துட்டு தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னும் அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு சுஜித்ரா அவர்கள் வந்து அவங்க லைஃப்ல வந்து தோத்துட்டாங்க அவங்களுக்கு எங்களை பத்தி பேச நிறைய இருக்கு எங்களுக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி திருஷா அவர்கள் டைரக்டா சுஜித்ராவை தாக்கி இந்த இடத்துல இந்த போஸ்ட போட்டு இருந்திருக்காங்க